ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தி நீட் தேர்வை நாங்க ரத்து பண்றோம். இப்ப 2 ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேர்தல் வந்தா தான் இவங்க தூங்கி எந்திரிப்பாங்க. என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒருவருக்கு வணக்கம் சொல்ல மறந்து விட்டேன். இந்த 30% கமிஷன் ஏஜென்ட் இங்க இருக்கிறார், ஹோல்டு கேர், அந்த கோல்டு ஹேருக்கு நம்ம ஒரு வணக்கத்தை சொல்ல மறந்துட்டோம். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா தெருவெங்கும் சுவரொட்டிகள், தெருவெங்கும் பதாகைகள், இதை கிழிப்பதற்கென்றே 2 நாள் வாடகை கொடுத்துன, 2 நாள் சம்பளத்தை கொடுத்து நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் பதாகை வைத்திருக்கிறதோ, எங்கெல்லாம் சுவரொட்டி வெட்டி இருக்கிறதோ அதையெல்லாம் கிழித்து போடுங்கள் என்று அதுல 30 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். நாம 30 பேருக்கு வேலை. இதுல என்னன்னா, மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன். அண்ணே, இது கள்ளச்சாராயம் வித்த காசு அல்ல, முட்டு சந்தில உட்கார்ந்து பாக்கெட் போட்ட காசு அல்ல, ரவுடிசம் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ண காசு அல்ல, மணல் குவாரி நடத்துகின்ற பேர்ல கிட்டத்தட்ட 40 கோடி அரசாங்கத்திற்கு இழப்பீடு செஞ்ச காசு அல்ல, வேற மாதிரி தொழில் பண்ணி வந்த காசு அல்ல, நிலக்கடத்தல் பண்ண காசு இல்ல, கல்விய காசுக்கு வித்த காசு இல்ல, மாறாக நெத்தி வேர்வ நிலத்துல சிந்தி ஒத்த ரூபாயா சேர்த்து எங்கள் உழைப்பை ஒருங்கிணைத்து தமிழ நிலத்தை பறைசாற்ற வேண்டும் என்று ஒருமித்த பணத்தில் அடிக்கப்பட்ட பதாக. அப்படி வச்ச காசு ஓசி காசு இல்லனே பாஸ், ஓசி காசு இல்ல. என்னவாக பார்க்கப்படுதீங்க? தமிழன் தன்னுடைய நலத்தை பேணாது, தான் யார் என்று தெரியாது, தன் வரலாற்றை மறந்து போனதால் எங்கிருந்தோ ஓடி வந்தவன் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரனாக மாறி போனான். நீங்க முன்னாடி பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுவாங்க, கலைஞர் இருந்தாரு, அவர் பிள்ளை ஸ்டாலின் இருந்தாரு, பிறகு அவர் பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் இருந்தாரு, பிறகு இன்பநிதி ஸ்டாலின் இருந்தார், அப்படியே அந்த வம்சாவளி. இங்க அண்ணன் வந்து உதய கருணாநிதி இருந்தாரு, அவர் மகன் ஸ்டாலின் இருந்தாரு, இங்க அதே மாதிரி பொன்முடி இருந்தாரு, பொன்முடி மகன் இருக்கிறார், அங்க செஞ்சி மஸ்தான் இருந்தாரு, செஞ்சி மஸ்தானுடைய மகன் இருக்கிறார். இப்படித்தான் இவர்களுடைய மிகப்பெரிய பட்டாளமாகவே இந்த மாவட்டத்தை மாத்தி வச்சிருக்காங்க. நான் வரும்போது சொன்னாங்க, இதெல்லாம் திமுகவினுடைய கோட்டை, இது வந்து பொன்முடியினுடைய கோட்டை. அண்டே, உங்க கோட்டையில இத்தா தண்டி ஓட்டையே போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இதுல மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்ற தேர்தலில் கல்லை தூக்கி காட்டி, செங்கல்ல தூக்கி காட்டி வெற்றி பெற்று விட்டார். கல்லை காட்டி ஓட்டு வாங்கி, கல்லை ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றார். இந்த வாட்டி முட்டையை காமிக்கிறார், அதை தான் நாங்களும் சொல்றோம். இந்த வாட்டி உங்களுக்கு முட்டை தான் அது புரியாத சில குயில் கூவும் இல்ல, அந்த முட்டைங்க சேர்த்துக்கங்க நீங்களே, அந்த முட்டைங்க. இன்னைக்கு வந்து நாங்க வந்து நீட்டை இது பண்ணிடுவோம், கையெழுத்து பிரச்சாரம் நடத்தி ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தி நீட்டு தேர்வை நாங்க ரத்து பண்றோம். இப்ப 2 ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2.5 ஆண்டு காலம் நான் சொல்லிடுவேன், ஆனா அது அசிங்கமா போயிடும் தவிர்க்கிறேன் வார்த்தை. 2.5 ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பீச்சில் உட்கார்ந்து சுண்டல் தின்னு இருந்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தேர்தல் வந்தா தான் இவங்க தூங்கி எந்திரிப்பாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி புதுசா எங்க அண்ணன் அண்ணாமலை, நாங்க வந்த உடனே என் தங்கச்சி என்னமோ பேசினாங்க, சத்தியமா ஹிந்தி தெரியலம்மா, என்ன பேசுனீங்கன்னு எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்தா 15 லட்சம் எங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு 6 மாசத்துக்கு ஒரு டேட்டா, 3 மாசத்துக்கு ஒரு டேட்டா, எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்துற டேட்டா, வருமான வரித்துறை சோதனை எங்க பொன்முடி வீட்டுல விடல, பொன்முடி வீட்டுல விடல, செஞ்சு மஸ்தான் வீட்டுல விடல, 1000 ஓவா கொடுத்துட்டு எனக்கு வருமான வரித்துறை. எல்லாத்துக்கும் மேல ஆயுத பூஜை, நினைத்து ஆயுத பூஜை கொண்டாட்டம். நீங்க நினைச்சிருப்பீங்க, எல்லா ஆயுதங்களுக்கும் எல்லாம் படையல் கட்டி பூஜை பண்ணாங்க. நான் எங்க ஊர்ல இருந்து வர்றேன், திருமுல்லைவாசல் வழியா வர்றேனே, ஒரு ஊர் வேட்டங்குடின்னு, அதை தாண்டி வர்றேன், டாஸ்மார்க்கு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்கண்ணே. நான் உடனே கூப்பிட்டு கேட்டேன், என்ன இது, வண்டியில வரும்போது சொல்லிட்டு வரேன், என்ன டாஸ்மார்க்கு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க, அரசாங்கத்தோட ஆயுதம்ங்க அது, அதுக்கு பூஜை கொண்டாடாம வேற எதுக்கு பூஜை கொண்டாடுறது? அதுக்கு கொண்டாடினா தான் கல்லா நிறைய, கல்லா நிறைஞ்சாதான் திமுக ஆட்சி அதிகாரமே பண்ண முடியுமா? அப்ப சாராய வித்த காசில் தான் அருமை சொந்தங்களே இந்த ஆட்சியும் இந்த நீட்சியும், அதைத்தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனுபவிக்க நினைக்கிறீங்களா? குடிகாரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டீங்க, ஒரு சாராய விற்கிறவனுக்கு நாம வீட்டு பிள்ளைய கொடுத்துருவோமா? சாராய விற்கிறவருக்கு தம் வீட்டு பிள்ளைய கொடுக்க முடியாத நாம் சாராய விற்கிறவங்களுக்கு நாட்டை கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்? தமிழன் தன்னுடைய மாண்பை மறந்து போனான், இதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு இலவசம், கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் இலவசம், ஆனால் இவர்கள் பேசிய பேச்சு, ஒரு அம்மா தக்காளி விலை கூடுதலாயிடுச்சு, அந்த விலையை எப்படியாவது குறைங்க,
எங்களால் தாக்கு பிடிக்க முடியல என்று கேட்டு அம்மாவை ஒருமையில் பேசினார் இந்த அமைச்சர் பொன்முடி. இதுவரைக்கும் ஒரு பெண்கள் கொதித்தலையே, ஒரு பெண்கள் பேசலையே, பெண்களுக்கு ஏற்பட்ட எந்த பாலியல் பிரச்சனைகளுக்கும் இதுவரைக்கும் தீர்வு கிடைக்கல. ஆனாலும் இந்த ஆட்சி அதிகாரத்தை நீங்க வரவேற்கிறீங்க. இந்தியா கூட்டணியா சண்டியா கூட்டணியா, ஒரு கூட்டணியும் இல்ல. தமிழ் தேசியத்திற்கு ஒரே கூட்டணி, மக்கள் கூட்டணி. அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆக பெரும் கூட்டணி. ஒரு அரசியலை உற்று நோக்குங்க. ஒரு நல்ல அரசியல் அது. லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகம், வளத்தையும் வளத்தையும் பாதுகாக்கின்ற அரசு, எல்லோருக்குமான சம வாய்ப்பு, பெண்களுக்கான ஆக சிறந்த உரிமை, அரசியல் பங்கேற்பு, ஆளுமை, இவை எல்லாவற்றையும் தருவதற்கு பிறகுதான் அரசியல். வீழ்ந்து கிடப்பது வெட்கமல்ல, வீழ்வது வெட்கமல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம். வீரத்தில் மயங்காதீர்கள், தோல்வியில் தோளாதீர்கள். எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். தோல்வியை நேசிக்கவும் கண்ணீரை சுவாசிக்கவும் கற்றுக்கொண்டால் வெற்றி நமக்கு நிரந்தரம், சோதனை நமக்கு சாதனையாக மாறும். சோதனை என்று எழுதி அதன் கொம்படித்து பாருங்கள், சாதனை பிறக்கும். ஒட்டுமொத்தமாக ஒருவர் கத்தல, இருவர் கத்தல, ஒருவர் இன்றைக்கு 31 லட்சம், நாளைக்கு 3 கோடி. ஆட்சி அதிகாரம் நம் கையில். இயற்கை வளம், நலம், அது சார்ந்த செம்மாந்த வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வு, குறிப்பாக கள்ள சாராயம் இல்லாத வாழ்வு, டாஸ்மார்க் இல்லாத வாழ்வு, கற்பழிப்பு இல்லாத வாழ்வு, பெண்கள் பாதுகாப்பான வாழ்வு, நிலம் வளம் சார்ந்த வாழ்வு, ஆகப்பெறும் வாழ்வை அள்ளி கொடுக்க ஒட்டிய வயிறோடு கட்டிய முண்டாசோடு கையில் 2 கரும்பு ஏந்தி ஒரு விவசாயி காத்து கிடக்கிறான். ஒரே ஒரு முறை நன்றி உணர்ச்சியோடு அவனை தொட்டுவிட்டு வாருங்கள். வசந்த காலம் நமக்காக விடியலாக காத்திருக்கிறது. அது குறிப்பாக விழுப்புரம் மண்ணில் இருந்து தொடங்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.